உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய தோசை செய்து சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு வித்தியாசமாக வாழைப்பூவில் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது இந்த மாதிரி வாழைப்பூ ஒன்று வாங்கிக்கங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த பட்டையை எடுத்துருங்க. இதில் இருக்கிற இந்த பூவை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த டாப்பில் ஒரு நரம்பு மாதிரி திக்காக இருக்கும், இதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். க்ளீன் பண்ண வாழைப்பூவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்குவோம். நம்ம சமைக்கிற வரைக்கும் இது தண்ணியிலே இருக்கணும், இல்லைனாக்கா இது கருத்து போயிடும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. வாழைப்பூ எவ்வளவோ அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கட்டும். வெங்காயம் பாதி அளவு வதங்கிட்டு இப்ப கட் பண்ணி வச்ச வாழைப்பூவையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கும் போதுதான் இந்த தண்ணி வச்சு பிரிஞ்சு போடணும். வாழைப்பூ வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா இது கூடவே உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. வாழைப்பூவும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இதோட நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இதே அடுப்பில் நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம். ஸ்டவ்வில் நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம். அதில் தோசை மாவை கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கிங்க. கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி அளவு ஊற்றி மெலிசாக தேய்ச்சிக்குங்க. திக்காக இருக்கக்கூடாது, மாவே திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி கரைச்சி மெலிசாக ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறமா இந்த வதக்கி வச்சுக்கிற வாழைப்பூவும் வெங்காயத்தையும் அது மேலே தூவிக்குவோம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதை திருப்பி போடாமல் நம்ம அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்குவோம். இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது இதை சிம்மில் வச்சுக்குவோம். இது வேகட்டும். பாருங்கள் லைட்டாக தண்ணி சுட்டுது பாருங்கள். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம திருப்பி போட்டு அழகாக எடுத்துக்கலாம். திருப்பி போட்டால் எல்லாம் கொட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பக்கமாகவே நம்ம வேக வச்சு அழகாக எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் எல்லா தோசையும் ஊற்றிக்கிங்க. பாருங்கள் அருமையான டேஸ்டான வாழைப்பூ தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாழைப்பூ ஹார்ட்டுக்கு நல்லது, கேன்சர் வராமல் தடுக்கும், சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லது. காலில் ஆணி உள்ளவங்களுக்கு வாழைப்பூ அடிக்கடி சாப்பிட்டு வந்தாவே அது சரியாயிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.